நிலத்தடி நீரை தக்க வைத்து மண்ணரிப்பை தடுப்பதற்கு தமிழகம் முழுவதும் பூலோக கற்பக விருட்சம் என சொல்லப்படுகின்ற பனை விதைகளை கடற்கரையோரம் மற்றும் வாய்க்கால் கரையோரங்களில் நடும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி அதனை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 100,000 பனை விதைகள் நடும் பணி தொடங்கியது. அக்கரைப்பேட்டை கிராமத்தில் நடைபெற்ற பனை விதை நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடற்கரை ஓரங்களில் 1,000 மேற்பட்ட பனை விதைகளை 100 பெண் தொழிலாளர்கள் நட்டு வைத்து பராமரிப்பு பணியை மேற்கொண்டனர். இதேபோல் நாகை மாவட்டம் பொய்கை நல்லூர், வேளாங்கண்ணி, செருதூர், விழுந்தமாவடி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரையோர கிராமங்களில் பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது.